அனைவருக்கும் வணக்கம் ஃபைஎஸ் பிஏஎல்எல்பி அப்ளைடட் காலேஜ் ஜாயின் பண்ணவங்க நிறைய பேர் வந்து ரீ அலாட்மெண்ட் கிடைக்கல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டு இருந்தாங்க ஸோ இதில் வந்து சிலர் வந்து இன்றைக்கி பழைய காலேஜ் அதாவது ஆல்ரெடி ஜாயின் பண்ண காலேஜே போயிருப்பீங்க ஓகே ப்ரோ ரீ அலாட்மெண்ட் கிடைக்கல அந்த காலேஜிலே தான் படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ட்ரான்ஸ்ஃபர் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லை ப்ரோ நீங்கள் நெஸ்ட் இயர் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கேட்டிருந்தாங்க அதுக்கான ஒரு வீடியோ தான் இது நான் ப்ரோ டைட்டிலே இவ்வளோ பெருசாக சொல்கிறீங்கன்னா வேறு வழி கிடையாது சொல்லி தான் ஆகணும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ட்ரான்ஸ்ஃபர் பற்றி டீட்டெயில் தான் ரீ கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு யாருமே ஃபீல் பண்ண வேணாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து கோயம்புத்தூர் லாக்கலே ட்ரை பண்ணியிருப்பீங்க பட் உங்களுக்கு விழுப்புரம் காலேஜ் தான் கிடைச்சிருக்கும் அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் எழுதி கொடுத்துருப்பீங்க ட்ரான்ஸ்ஃபர்க்கு ரீ அலாட்மெண்ட் எழுதி கொடுத்துருப்பீங்க அது கிடைக்கல ஸோ ஒரு ஒன் இயர் நீங்கள் போனதுக்கப்புறம் இயர்க்கு இயர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஒன்று அனௌன்ஸ் பண்ணுவாங்க இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து கவர்மெண்ட் காலேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா ஸோ நீங்கள் ஒன் இயர் முடித்த உடனே அதே காலேஜில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்குற காலேஜ் மாற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா யாருமே பயப்பட வேணாம் ரியல் அலாட்மெண்ட் கிடைக்கலன்னாலும் ஃபீல் பண்ண தேவையில்லை ஸோ இப்போ கிடைச்சிருக்க காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எழுதி கொடுங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து அவங்க காலேஜில் அனௌன்ஸ் பண்ணும்போது எழுதி கொடுங்க அந்த டைமில் உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற காலேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் யூஸ் ஆச்சா இல்லையா அப்படின்றதையும் கிடைக்க செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ காய்ஸ் பாய்